ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி ரைஸ், அவரக்காய் சாதம், ப்ராட் பீன்ஸ் ரைஸ். இது ஒரு பெஸ்ட்டு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட. எப்படி இதை ஈஸியாக சுவையாக 15 மினிட்ஸ்க்குள்ளேயே ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அவரைக்காயில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான் இன்றைக்கி ப்ராடாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி அவரைக்காய் எடுத்திருக்கேன். இதை 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த கார்னர் சைடில் இருக்கிற இந்த காம்பெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு நமக்கு தேவைப்பட்ட சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்னதாக கட் பண்ணிட்டோன்னா நம்ம சாதம் வதக்கும் போது நல்லாயிருக்கும், அதே சமயம் சீக்கிரமாகவும் வெந்துடும். இப்போ தாளிக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துருக்கலாம். நான் இன்றைக்கி மண்சட்டி எடுத்திருக்கேன். மண்சட்டியில் தாளித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். பருப்பு நல்லா செவந்து வந்துடுச்சு. 2-3 பூண்டு பல்ல பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 2 காஞ்ச மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடையே 1 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கணுங்கிறது இல்லை, பாதி வெந்தாவே போதும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா பாதியாக வெந்திருக்கு. இப்போ 1 தக்காளியை இது கூடயே நம்ம கட் பண்ணி சேர்த்திக்கலாம். தக்காளி பாதி வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி 1 வதக்கிட்டு இதுக்கு தேவையான சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அவரைக்காவை இதில் போட்டு இதை 1 தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம். அடிக்கடி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க தண்ணி இருக்கான்னு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவரைக்காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ சாதத்தை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 1 கப் ரைஸை நல்லா வேக வச்சுட்டு அதை 1 தட்டில் வச்சு ஆற வச்சுருக்கேன். இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருந்தால் சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 தடவை நல்லா கிளறி எடுத்துக்கலாம். 5 மினிட்ஸ் நல்லா கிளறலாம். அருமையான அவரைக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி லஞ்சுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தா ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயம் ஹெல்த்தியான லஞ்ச் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.